Hi friends

அந்தந்த லெசன்ஸ் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே படிச்சுடுங்க பட் ஆனால் சிலபஸ் அப்படிங்கிறது என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம சிலபஸ் கிளாரிஃபிகேஷன் தான் கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து பத்து யூனிட் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஓகேங்களா இந்த நாலு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்து நாலு எக்ஸாமுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பத்து யூனிட் தான் இருக்கும் ஓகே நம்ம குரூப் ஃபோர் மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் ஆனால் அந்த பத்து யூனிட்டோட தான் சேர்ந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த மூணு எக்ஸாமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சேம் அதே ப்ளீம் சிலபஸ் தான் பத்து யூனிட் பத்து யூனிட் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ இப்போ அந்த பத்து யூனிட் பற்றின டீட்டெயில் பார்க்கலாம் ஸோ அந்த பத்து யூனிட் எப்படி கோத்ரூ பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்க அந்த பத்து யூனிட்டில் எந்த யூனிட்டுக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஓகே எடுத்ததுமே ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த யூனிட் நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க ப்ளஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க வரைக்கும் எவ்வளோ படிச்சுட்டு இருக்கீங்க நீ எவ்வளோ முடிக்கணும் இல்லை எவ்வளோ முடிச்சா நம்ம பாஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு பார்க்குறப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும் சரிங்களா ஸோ இதில் பாருங்க பத்து யூனிட்ல ஃபஸ்ட் யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் ஓகேவா ஸோ ஜென்ரல் சயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்னா யூனிட்னு சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே பாருங்க அழகு ஒன்றுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பொது அறிவியல் அப்படிங்கிறது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க அழகு டூ அழகுங்கிறதான் இந்த இடத்துல யூனிட்னு சொல்லுவோம் ஓகேங்களா நடப்பு நிகழ்வுகள் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து பார்த்தினா அழகு த்ரீ இந்தியாவின் புவியியல் ஓகேங்களா ஸோ இந்தியன் ஜியாகிரபி அதுக்கப்புறம் வந்து பார்த்தினா யூனிட் நம்பர் ஃபோர் வந்து பார்த்தினா இந்திய வரலாறு பண்பாடும் ஓகேங்களா ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி அண்டு கல்ச்சர் ஓகேங்களா அடுத்து யூனிட் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்தினா இந்திய ஆட்சியல் அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தினா யூனிட் சிக்ஸ் வந்து பார்த்தினா இந்தியன் எக்கனாமிக் அதாவது இந்திய பொருளாதாரம் அடுத்து வந்து பார்த்தோன்னா யூனிட் நம்பர் செவனுக்கு வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய இயக்கம் ஸோ யூனிட் நம்பர் செவன் வந்து பார்த்தோன்னா இந்திய தேசிய இயக்கம் அதாவது இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா யூனிட் நம்பர் எட்டு வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தோன்னா யூனிட் நம்பர் எட்டு ஓகேவா எட்டு வந்து பார்த்தா பல்வேறு சொல்லியிருக்கேன் யூனிட் நம்பர் எட்டு ஒம்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணியிருக்கோம் யூனிட் நம்பர் எட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி கேட்டுருக்காங்க ஓகேவா அதோட கல்ச்சர் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரிலிஜியஸ் மூமெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா அதாவது என்ன சொல்கிறது வரலாறு முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தினா யூனிட் நம்பர் நைன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அதாவது தமிழ்நாட்டில் கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக் பேஸ் பண்ணி என்னென்ன இருக்குது இதுவே மேலே இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் எட்டு வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு கல்ச்சர் அதாவது பழைய இது ஓகேவா ஸோ இதுக்கு முன்னாடி பண்பாடு எப்படி இருந்துச்சு கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி எப்படி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க எல்லாம் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு கொடுத்துருப்பாங்க யூனிட் நம்பர் எட்டில் யூனிட் நம்பர் ஒம்பதில் வந்து பார்த்தினா உங்களுக்கு எல்லாமே கான்ஸ்டியூஷன் எக்கனாமிக் தமிழ்நாட்டில் எக்கனாமிக்காக வந்து எப்படி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா கான்ஸ்டியூஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்து வந்து பார்த்திங்கனா எப்படி இருக்குது ஸோ இதை பற்றினா எல்லா வளர்ச்சி நிர்வாகம் எப்படி இருக்குது ஸோ அதெல்லாமே தமிழ்நாட்டு சம்மந்தமாக வந்து பார்த்திங்கனா அதை பற்றி படிப்போம் இந்த ரெண்டு யூனிட்லேருந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட மினிமம் ஃபிஃப்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு யூனிட்லேருந்து கவர் ஆகிடும் ஓகேங்களா ஏன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன்ட்டு வந்து பார்த்தோன்னா டிஎன்பிசி தரப்புலையும் சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க அனுப்பின மாடல் கொஷ்டின் பேப்பரில் ஓகேவா யார் டிஎன்பிஎஸ்சி அனுப்பின மாடல் கொஷ்டின் பேப்பரில் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட செவன்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டு யூனிட்டில் இருந்து மட்டுமே கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த ரெண்டு யூனிட்டுக்கு ரொம்ப 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 நம்ப முக்கியத்துவம் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது ஓகே இந்த ரெண்டு யூனிட் படிக்கிறதுக்கு பிரிப்பர் பண்ணுறதுக்கு என்ன சார் நம்ம பண்ணணும் ஸ்கூல் புக் மட்டும் போதுமா அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் நம்பர் நைன் ஓகே யூனிட் நம்பர் நைன் நம்ம பார்த்துட்டோம் தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா யூனிட் நம்பர் எட்டு வந்து பார்த்தினா ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ஓகேவா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரிலேட்டடாக மட்டும்தான் இருக்கும் இந்த மேக்ஸில் வந்து பார்த்தினா டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த டாப்பிக்கை விட கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டாங்க ஓகேங்களா சரி ஓகே இதுதான் வந்து பார்த்தினா பத்து யூனிட் இப்போ இந்த பத்து யூனிட்டில் ஒவ்வொரு யூனிட் என்னென்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு யூனிட்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க எப்படி கோத்ரூ பண்ணணும் எங்கே படிக்கணும் இது எல்லாமே நம்ம பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் யூனிட் நம்ம பார்க்கலாம் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு கூட வச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ் வந்து கிளாரிஃபிகேஷனுக்காக கண்டிப்பாக வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் தெரியாதவங்க சொல்கிறேன் ஓகேவா தெரியாதவங்க தயவு செஞ்சு இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் போட்டுங்க இதில் தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் நீங்கள் தமிழ் பேஜ் மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டுக்கிட்டால் போதும் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் பேஜ் மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ஓகேங்களா முடிஞ்சால் வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ்லையும் போட்டு வச்சுங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போ ஜென்ரல் சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் சயின்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம ஆறாவதுலேருந்து வரை நம்ம படித்ததாகும் வழியே கிடையாது அதில் குறிப்பிட்ட ஒரு சயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பாருங்கள் இது பாருங்க தனிமங்களும் சேர்மங்களும் இந்த பாருங்க இந்த ஃபோர்த்து இதில் பாருங்க சார் தேர்டு காலத்தில் பாருங்கள் தனிமங்களும் சேர்மங்களும் தேர்டு ரோமன் லெட்டரில் பாருங்கள் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ஸோ கண்டிப்பாக அந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்பிசியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அமிலம் காரம் உப்பு அதாவது ஆசிட் பேஸ்டு சால்ட்டு இந்த பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் இல்லாமல் எப்பவுமே இருக்காது இந்த பிஹெச் மதிப்பு அதுக்குமாரி அமிலம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது காரம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்புறம் உப்புக்கள் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அந்த பாடம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான படம் அந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா நன்த் ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் ஒரு பாடமாகவே கொடுத்துருப்பாங்க அமிலம் காரம் உப்புனே கொடுத்துருப்பாங்க அது இல்லாமல் சில லெவன்த்து டுவெல்த் இப்போ வந்து சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பார்ட் ஆஃப் இது மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா க்ளீனாக படிச்சுட்டா எல்லாமே புது புக்கை பேஸ் பண்ணியே படிங்க பழைய புக்கு இப்போதைக்கு நீங்கள் படிக்காதீங்க ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புது புக்குலேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் புது புக்கு படிக்கும்போதே பழைய புக்கோட கண்டென்ட்டும் சேர்ந்து ஆகிடும் நீங்கள் பயப்பட தேவை இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ஜுவாலஜியில் எடுத்துகிட்டிங்கன்னு வச்சுங்களேன் இந்த ஜுவாலஜியில் எடுக்கும்போது இந்த மரபியல் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமவியல் அதுக்கப்புறம் நோய்கள்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க இந்த நோய்கள் டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்வல்த் ஸ்டாண்டர்டில் மனித நலம் மற்றும் நோய்கள்னு ஒரு பாடம் இருக்கும் அதுக்கப்புறம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்து பார்த்திங்கனா வைரஸ்கள் அப்படிங்கிற ஒரு பாடம் வைரஸ் நுண்ணுயிர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடம் இருக்கும் அந்த ரெண்டு பாடத்தில் இருக்கக்கூடிய டேபிளர் காலம் இருக்கும் நீங்கள் ஒன்றுமே இல்லை எனக்கு ரொம்ப படிக்கிறது சிரமமாக இருக்கு சார் சயின்ஸ் அப்படின்னா டேரக்டாக டுவெல்த் ஜுவாலஜிங்க டுவெல்த்து ஜுவாலஜி நைன்த் ஜுவாலஜின்னு தெரியல சரி லெவன்த் ஜாலஜியும் தெரியல மனித உடல் நல நோய்கள்னு ஒன்று இருக்கும் ஓகே டுவெல்த் ஜாலஜின்னு நினைக்கிறேன் ஏழாவது லெசனாக இருக்கும் அந்த பாடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு டேபிள கிளம்பிருக்கும் வைரஸால் பரவக்கூடிய நோய்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பாக்டீரியாவால் பரவக்கூடிய நோய்கள் அப்படின்ட்டு அஞ்சு அந்த நோய் காரணி என்ன அதுக்குள்ள அறிகுறிகள் என்ன அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் படிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழல் இது வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அப்போ சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட் இது ரிலேட்டடாக பாடம் இருந்தாலும் அந்த பாடத்தை நீங்கள் தெளிவாக அதில் வந்து கொஷின்ஸ் மேலோட்டமாக தான் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும் அது பாயிண்ட்ஸ் இருக்கும் அதில் நிறைய பதவாதான்னு கதையாக இருக்கும் அதில் கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் கேப்ச்சர் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் அதுலேருந்து ஈஸியாக வந்து பார்த்தா என்ன பண்ணலாம் நீங்கள் சயின்ஸில் கொஸ்டின்ஸ் அடிச்சிடலாம் ஓகேங்களா அதாவது இந்த பக்கம் பாருங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவான டாப்பிக் நீங்கள் படித்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டத்தின் இயல்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா அந்த சூரிய குடும்பம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சூரிய குடும்பம் பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பிசிக்ஸில் போய் நீங்கள் படிக்கணும் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜாகிரபியில் நீங்கள் அது வந்து படிச்சிருப்பீங்க இது வந்து பிசிக்ஸில் படிக்க போகிறீங்க அதே தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வச்சு படிக்க போகிறோம் ஒளியாண்டோட மதிப்பெண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் வச்சு படிக்கணும் அதாவது ஒரு கோளுக்கும் இன்னொரு கோளுக்கும் உள்ள வித்தியா டிஸ்டன்ஸ் எவ்வளவு அந்த மாதிரி நம்ம படிப்போம் ஓகேவா அதான் வந்து பார்த்தீங்கன்னா பேராண்டத்தின் அதுக்கப்புறம் விசை இயக்கம் ஆற்றல் அதுக்கப்புறம் காந்தவியல் எல்லாமே டென்த் நைன்த் சயின்ஸ் படிச்சீங்கனாலே இந்த டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எனக்கு சயின்ஸ்னாலே ரொம்ப சிரமம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க லெவன்த் டுவெல்த்து போகணும்னு அவசியம் கிடையாது ஆனால் டுவெல்த்து என்ன படிக்கணும் லெவன்த் டுவெல்த்தில் நம்ம நோய்கள் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க இல்லை ஒளியல் பற்றி கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஒளியல் பற்றி பாக்ஸில் கொடுத்துருக்கிறது புக் பேக் கொடுத்துருக்கு இதை மட்டும் கவர் பண்ணீங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல டெப்தா படிச்சிங்க ஓகேங்களா நீங்க ஒரு இடத்துல தெளிவாக படிச்சுங்க நைன்த் டென்த்தில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா டாபிக் உங்களுக்கு ஆகிடும் காந்தவியல் தனியாக கவர் ஆயிடும் கவர் கவராயிடும் இன்னொரு சவுண்ட் ஒளியலும் ஆகிடும் வெப்பவியல் கவர் ஆகிடும் காந்தவியல் மின்னியல் இயக்கவியல் அணுக்கறி இயற்பியல் இது எல்லாமே நைன்த்து டென்த்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே வந்துடும் தனித்தனி செப்பரேட் டாப்பிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தினா பாடமாகவே கொடுத்துருப்பாங்க அப்போ அந்தந்த பாடத்துக்குள்ளே இருக்கக்கூடியது ஃபுல்லாக டீட்டெயிலாக நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா ஓகே உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ ஓகேவா எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் படிச்சுட்டிங்க அப்படின்னா அந்த பாடம் பேஸ் பண்ணி லெவன்த் டுவெல்த்தில் கொடுத்துருந்தாங்கன்னா அதை விடாதீங்க ஓகேங்களா அதுக்குள்ளே போயிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸு அதாவது பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஹைலைட்டடான பாயிண்ட்ஸு பாக்ஸில் கொடுத்துருக்கிறது டேபிளர் காலத்தில் கொடுத்துருக்கிறது புக் பேக் இதை நீங்கள் கவர் பண்ணாலே போதும் அழகாக நீங்கள் வந்து பார்த்தினா சயின்ஸில் கொஸ்டின் அடிச்சிடலாம் இன் கேஸ் நீங்கள் படிக்காத கொஸ்டின் வந்துவிட்டால் கூட படித்த இன்ஃபர்மேஷன் வச்சு காந்தவையில் நீங்கள் படித்த இன்ஃபர்மேஷன் வச்சு காந்தவியில் கொஸ்டின் அடிக்கலாம் மின்னியில் நீங்கள் படிச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு மின்னில் கொஸ்டின் அடிக்கலாம் ஸோ அதனால தான் ஒரு கொஸினுனுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா காந்தவியில் பற்றி எனக்கு ஓரளவு தெரியுது அப்படின்னா அதை வச்சு அந்த கொஸ்டின் நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் ஏனோ அதனோடனு டிக் பண்ணுறதுக்கு அதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தாலே போதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலை ஃபஸ்ட்டு லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான சயின்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த பேசிக்கான சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாடத்தில் சிக்ஸ்து டு அந்த எய்த்தில் இருக்குது அந்த சின்ன சின்ன பாடங்கள் கவர் பண்ணாலே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா அதனால ஒரு முக்கியத்துவம் கிடையாது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அமிலம் காரம் உப்பு இந்த உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் இது நல்லா படிச்சிட்டாலே போதும் இந்த தனிமைகள் சேர்மங்கள் உங்களால் எவ்வளவு படிக்க முடியுமோ நீங்கள் படிச்சுங்க போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த உயிரியல் பயாலஜின்னு டோட்டலாக கொடுத்துட்டாங்க இந்த இடத்துல இதில் வந்து பார்த்தோன்னா நான் சொல்லியிருந்தேன் அந்த சுற்றுப்புற சூழல் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுகாதாரம் இது சம்மந்தமானது எல்லாமே நீங்கள் படிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனித நோய்கள் கொடுத்துருப்பாங்க மனித நோய்கள் என்னது உங்களுக்கு எல்லாமே டிசீஸ் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெல்த் ஜுவஜி நான் ரெடி சொல்லியிருந்தேன் நைன்த் ஜுவாலஜி நான் சொல்லியிருந்தேன் அதில் இருக்கிறது தெளிவாக படிச்சுங்க சரிங்களா அதுக்கப்புறம் பாட்னி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உயிர் உலகின் வகைப்பாட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து உலக வகைப்பாட்டுன்னு ஒன்று இருக்கும் அதாவது தாவர உலகம் விலங்குலகம் பூஞ்சை உலகம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த பாடத்தை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுங்க ஓகேங்களா அவ்வளோதான் வே வேறு வந்து பார்த்திங்கன்னா உணவியல் ஒன்றுக்கும் அந்த புரதச்சத்து ஊட்டச்சத்து அந்த மாதிரியான பாடத்துக்கு வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துங்க ஓகேங்களா ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே போதும் சயின்ஸில் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்கள் வந்து படிக்க தேவை அதுக்குன்னு சயின்ஸை விட்டுட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது ஸோ சயின்ஸில் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோத்ரூவ் பண்ணிக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோக்கு வந்து பார்த்தோன்னா கோத்ரூவ் பண்ணிக்கணும் முடிஞ்ச வரைக்கும் இங்கே எந்த ஒரு யூனிட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒமிட் பண்ணிடக்கூடாது ஓகேங்களா ஸோ நமக்கு எந்தெந்த யூனிட் நமக்கு வந்து ட்ராபேக்காக இருக்கோ அந்த யூனிட்டில் நம்ம எவ்வளவு பாக்க முடியுமோ அவ்வளவு நம்ம வந்து நம்ப நம்ம பாத்துட்டு போயிருந்தோம் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியாமலே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தினா இந்த லேசர் சம்மந்தமாக ஸோ அந்த மாதிரி ஒரு சில டாப்பிக்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ அது வந்து பாடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கனா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் வந்து அழகாக நீங்கள் தேடி எடுத்து நீங்கள் படிச்சிக்கலாம் மாதிரி ஒரு சில இது கிடைக்கல அப்படின்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா உள்ளே போய் பார்த்துட்டுருக்காருங்க ஏன்னா நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்ச கொஷினே வந்து பார்த்தினா அதாவது தெரிஞ்ச டாப்பிக்கே வந்து பார்த்தினா நிறையா இருக்குது அப்போ அந்த டாப்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்தாலே போதும் ஏன்னா அது நம்ம ரீகால் பண்ணுறதுக்கே நமக்கு டைம் வந்து பார்த்தோம்னா

நிறைய பேர் கேட்பாங்க ஸோ எத்தனை மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படி மாதிரி கேட்பாங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இப்போ நமக்கு எக்ஸாம் அனவுஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா எக்ஸாம் டேட்டில் இருந்து ஒரு பதினஞ்சு நாள் முன்னாடி வரைக்கும் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டிசம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் வச்சுங்களேன் டிசம்பர் தேதி எக்ஸாம் அப்போ நம்ம நவம்பர் பதினஞ்சு வரை படித்தா போதும் ஓகேங்களா டிசம்பர் வரைக்கும் படிக்கணும் அவசியம் கிடையாது டிசம்பர் ஒன்று எக்ஸாம் அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி கொஸ்டின் எடுத்துருவாங்க ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஓகே ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டேஸ் முன்னாடியே நீங்கள் கட் பண்ணிட்டாலே போதும் ஓகே அப்போ நவம்பர் பத்து வரைக்கும் நீங்கள் படித்தா போதும் அதுலேருந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் நீங்கள் படிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி படிச்சிங்கன்னா ஓரளவு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசிக்குன்னு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் மெத்தட் இருக்குது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் மெத்தடை தான் நீங்கள் என்ன பண்ணணும் ஃபாலோ பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து இதுக்குன்னே செப்பரேட்டாக நான் கொடுக்குறேன் ஏன்னா என்னென்ன டாப்பிக் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம படிக்கணும் எப்படி நம்ம ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு பிடிஎஃப் நீங்கள் வந்து மந்த்லி பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வத வத நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் எது எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் செலக்டிவாக நீங்கள் படித்தாலே போதும் அழகாக நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம் அது இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணால் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு டிஎன்பிசி ஒரு ப்ரொசீஜர் வந்து இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் இதுலேருந்து ஒரு கொஷின் கன்ஃபார்ம் மாதிரி இப்போ என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸுங்கும் போது அவங்க இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டாக இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டு ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்களா அந்த ஸ்டாண்டர்டில் நம்ம தயாராகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணிக்கணும் நம்ம கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும் அதுதான் வந்து பார்த்தா நமக்கு அந்த இடத்துல பா மார்க் அதிகமாக வாங்குறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் எல்லாருமே படிச்சிருவாங்க அந்த கொஸ்டின் வந்துச்சுன்னா எல்லாருமே அட்டன் பண்ணிவிடுவாங்க பட் கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது அப்படி கிடையாது சோர்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்தா படிக்கிறது நம்ம ஓனாக வந்து படிக்கிறது அப்படிமே யார் யார் எங்கெங்கே இருந்து படிக்கிறாங்களோ என் எப்படி வருமா வராதா நம்ம வராதாங்கிறது கூட நமக்கு யாருக்கும் தெரியாது அப்போ அதுலேருந்து ஒரு லக்கு தான் நம்ம யார் எவ்வளோக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்காங்களோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கரண்ட் அஃபேர்ஸில் மார்க் எடுத்தலாம் கொஞ்சம் ரேங்கில் முன்னாடி வந்துடலாம் சரிங்களா ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் வந்து மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ரொம்ப வந்து டைம் நீங்கள் அதிகமாக ஒதுக்கிடக்கூடாது நான் பேப்பர் படிக்கிறேன் பேப்பர்லேருந்து நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ஆஃப் டே ஃபுல்லாக நீங்கள் அதிலேயே ஒதுக்கிடக்கூடாது அதுக்கு பெட்டர் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேப்பர் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பேப்பரில் டக்கு டக்கு டக்குன்னு நோட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் ஒரு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை அந்த மாதிரி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் அழகாக உங்களுக்கு தொகுத்தே கிடைச்சிடும் சரிங்களா பேப்பர் பார்க்கறதுங்கிறது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக மைண்டில் நிற்கும் பட் இப்போ நான் சொல்கிறது எதுக்காக டைம் இல்லாத பட்சத்தில் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஜாகிரபி ஸோ ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் ஜாகிரஃபி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியாவினுடைய இயற்கை அமைப்புகள் இந்தியாவினுடைய பருவமழை இந்தியாவினுடைய மலைப்பொழிவு காலநிலை நீர்வளங்கள் இந்திய ஆறுகள் இதில் வந்து பார்த்தோன்னா புக்குள்ளே போய் பார்க்கும்போது இன்ஃபர்மேஷன் வள வளவளன்னு கொடுத்துருக்க மாதிரி இருக்கும் பட் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எது இதில் வந்து பார்த்தினா இந்தியா ஃபஸ்ட்டில் இருக்குது எது இதில் வந்து பார்த்திங்கனா இந்தியாவுடைய அந்த டேபிளர் கார்டெலாம் ஒரு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஜாகிரஃபி ரிலேட்டடாக டேபுளர் கார்டெலாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்கள் பார்த்தாலே நீங்கள் போதுமானது நீங்கள் நிறைய வந்து பார்த்தினா ஸ்டோரி மாதிரி நிறையா கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தினா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதாவது இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது டேரக்ட் பாயிண்ட்டாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் செலக்டிவாக நோட்ஸ் எடுத்துகிட்டால் போதும் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவராக ஒரு ரீட் பண்ணிங்கன்னா போதுமானது இந்த ஏ நீர் வளங்கள் கனிம வளங்கள் கனிம வளங்கள்னால் என்னென்ன இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தினா இயற்கை வளங்கள் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரிசி கோதுமை இதெல்லாம் வந்து இந்தியா எத்தனை இடத்துல இருக்குது எந்த நாடு ஃபஸ்ட்டில் இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த இது எவ்வளோ நம்ம பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி ஆகுது அந்த மாதிரி நீங்கள் வந்து நோட் பண்ணாலே போதும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துனா போக்குவரத்து சம்மந்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்க தகவல் தொடர்பு என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஜாகிரஃபி வந்து ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம் ஓகேங்களா என்ன செலக்டிவாக நம்ம என்ன பண்ணிணோம் நோட் பண்ணி வச்சு படிக்கணும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்தினா இந்திய வரலாறும் பண்பாடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தினா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தியர்கள் விஜயநகர பாமனி அரசுகள் தென்னிந்திய வரலாறு அந்த சிந்து சமநாயகம் அந்த ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெட்டர் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு லெட்டர் ஓகேங்களா ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஆனது மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் படிச்சுருங்க இந்த இயக்கங்கள் சம்மந்தமாக ஓகேப்பா ஸோ அதெல்லாம் வேற்றுமலில் விட்டுரு இது எல்லாமே வந்து நீங்கள் டுவெல்த்து ஹிஸ்டரியும் லெவன்த்து ஹிஸ்ட்ரியும் நீங்கள் படித்தாலே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்ஸ் அப்படியே கவர் ஆயிடும் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மூணுல இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி பகுதி படித்தீங்கன்னா இந்த யூனிட் அப்படியே உங்களுக்கு கவராயிடும் ஓகேல்ல இந்திய வரலாறு மற்றும் பண்பாடும் ஃபுல்லாகவே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வால்யூம் ஒன்றில் ஓகேவா டென்த்து சோசியல் வால்யூம் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு இந்திய அரசியலமைப்பு இந்த மூணு பாடம் நீங்கள் படிச்சீங்கன்னா எயிட்டி பர்சன்ட் சிலபஸ் உங்களுக்கு வந்து கவர் ஆகிடும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன ரோம் லெட்டர் ஒன்று இல்லை இந்திய அரசியலமைப்பு அரசியலமைப்பின் முக உரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் ஒன்றிய மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் குடியுரிமை அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா அதுக்கப்புறம் கடைசியில் பாருங்கள் கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் மத்திய மாநில உறவுகள் இது எல்லாமே வந்து என்ன ஆகிடுச்சி உங்களுக்கு இதில் கவர் ஆயிடுச்சு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த மூணு பாடத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுச்சு அது இல்லாமல் வந்து பார்த்தினா ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இது எல்லாமே வந்து பார்த்தினா அதுக்குள்ளேயும் உங்களுக்கு கவர் ஆகிடுச்சு ஓகேங்களா அப்போ இதில் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு உள்ளாட்சி அமைப்புகள் பஞ்சாயத்துராஜ்னு ஒரு பாடம் இருக்கும் இது லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும் அதாவது உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா பல்வந்தராய் பல்வந்தராய் மேத்தா குழு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சாரி பல்வந்தராய் குழு அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு ஓகேங்களா எம் சிங்வி குழு அப்படிங்கிற மாதிரி மூன்றடுக்கு பஞ்சாயத்து முறை மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி நீங்கள் வந்து படித்தாலே போதும் அது லெவன்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயும் அந்த பாடம் இருக்குது உள்ளாட்சி அமைப்புன்னு இருக்குது அந்த ரெண்டு பாடம் பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம வெளியில் இருக்கிற சோர்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது இந்த லோக்கா லோக்காயுத்தா ஓகேவா அதுக்கப்புறம் லோக்பால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நுகர்வோர் அமைப்புகள் மனித உரிமைகள் சாசனம் ஓகேங்களா இந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வெளியிலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாலஞ்சு டாப்பிக்கு மட்டும் ஓகேவா ஸோ அதை மட்டும் நீங்கள் வெளியிலேருந்து நம்ம ஜேனலில் நம்ம வந்து பார்த்திங்கனா அது ரிலேட்டடாக நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் லோக் பால் அது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம ஜேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கோத்து பண்ணிக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய அந்த மூணு டாப்பிக் நீங்கள் படிக்கணும் ஸோ அதே மாதிரி நம்ம லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அது வந்து ஓரளவு நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது ஏன் கே சொல்கிறேன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநில நிர்வாகம் அப்படின்னா இதில் மாநில அரசுன்னு ஒரு பாடம் இருக்குது டென்த்து சோசியலில் ஓகேங்களா இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதோட கொஸ்டினை கேட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ அதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பாடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் லெவன்த் டுவெல்த்து நீங்கள் ஓரளவு பார்த்துலேயே போதும் அதே இன்ஃபர்மேஷன் நாங்கள் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சு போதும் கான்ஸ்டியூஷனில் ஒரு நல்ல மார்க்கு நீங்கள் என்ன பண்ணிடலாம் நீங்கள் வரக்கூடிய எக்ஸாம்லாம் அழகாக வாங்கிடலாம் சரிங்களா ஏன்னா அதிகமாக மார்க் வாங்கக்கூடிய எதுன்னு பார்த்தா நம்ம கான்ஸ்டியூஷன் தான் ஓகேவா இந்த கான்ஸ்டியூஷனில் நல்ல மார்க்கு நீங்கள் வாங்கிடலாம் நீங்கள் அழகாக கோத்ரூ பண்ணும்போது தான் சொல்கிறேன் நான் சரிங்களா அடுத்து இந்தியன் எக்கனாமிக் இந்தியன் எக்கனாமிக்கில் வந்து பார்த்தோன்னா நம்ம டுவெல்த்து ஸ்டாண்டர்ட்லையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெவெந்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இதில் ஒரு ஆறு பாடம் இதில் ஒரு அஞ்சு படம் அந்த ஆறு அஞ்சு பதினோரு பாடம் நீங்கள் நல்லா படித்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோன்னா இந்தியன் எக்கனாமிக் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம் இதில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே அதில் வந்துடுது ஓகேங்களா அப்போ ஆறாவதுலேருந்து பாருங்கள் நீ ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி வருவாய் ஆதாரங்கள் இது எல்லாமே நம்ம படிச்சுட்டோம் புரியுதுங்களா இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம சிலபஸில் கொடுத்து நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஐந்தாண்டு திட்டங்கள் ஓகே நாங்கள் திட்டக்குழு நிதி ஆயோக் இந்திய பொருளாதாரத்தின் இயற்புகள் எல்லாமே லெவன்த்து எக்கனாமிக்கில் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அப்போ லெவன்த் எக்கனாமிக் டுவெல்த் எக்கனாமிக்கில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் இது மட்டும் நீங்கள் பார்த்த போதும் அழகாக இந்த டாப்பிக் நீங்கள் என்ன பண்ணலாம் கவர் பண்ணிடலாம் சரிங்களா இதில் லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம ஆல்ரெடி என்னென்ன பாடங்கள் படிக்கணும் இது ரிலேட்டடாக அப்படின்னு நம்ம வீடியோஸ் கொடுத்துருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்த்துங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சரக்கு சேவை வரி ஜிஎஸ்டி சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க அது செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கனா நோட் பண்ணி வச்சு படிங்க இந்திய ரிசர்வ் வங்கி அந்த வங்கியில் இருக்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் செலக்ட்டிவாக நல்ல தரவாக நீங்கள் படித்தாலே போதுமானது சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூனிட் நம்பர் செவன் இந்திய தேசிய இயக்கம் இந்திய தேசிய இயக்கத்துக்கு நீங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது டென்த்து ஸ்டாண்டர்ட் டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி நல்லா படிச்சுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு டென்த்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரி நீங்கள் நல்லா தரவாக படிச்சிக்கினாலே டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் ஒன் வால்யூம் டூவில் இருக்கும் வால்யூம் ஒன்ல ஒரே ஒரு படம் தான் இருக்கும் வால்யூம் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு படம் இருக்கும் அது டுவெல்த்து ஹிஸ்ட்ரி டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாடத்துலேருந்து அப்ட்டு வந்து பார்த்திங்கனா கடைசி பாடத்தை தவிர்த்து மீது எல்லா பாடமும் நீங்கள் படித்ததாகணும் அது எல்லாமே நேஷ்னல் மூமெண்டில் ஆகிடும் கொஷ்டின்ஸ் அப்படி டேரெக்டாக புக்லேருந்தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக ஒரு சில தலைவர்களை பற்றி நல்ல டெப்தா படிச்சுங்க யார் யார் அம்பேத்கர் பகத்சிங்கு பாரதியார் பாபு சிதம்பரம் ஜவஹர்லால் நேரு காமராசர் மகாத்மா காந்தி மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தந்தை பெரியார் ராஜாஜி சுபாஷ் பற்றிய போஸ் இவங்க வந்து இன்ஃபர்மேஷன் அதுக்கு எதுவுமே தேவையில்ல அந்த புக்கில் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சுங்க ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாருமே என்ன ஆகிடுவாங்க அதுலேருந்து கவர் ஆயிடுவாங்க சரிங்களா அடுத்து யூனிட் நம்பர் எட்டு ஒன்பது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பார்ட் டூ வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ கொடுத்தா தான் சரி வரும் அதை பற்றி நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன் ஓகே இந்த ஆப்டிடியூடு இந்த மூணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் நான் போஸ்ட் பண்ணுவேன் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ மெயினாக அதுக்காக தான் நான் அந்த வீடியோ பதிவு நான் போட்டது பட் ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிஃபிகேஷன் மற்ற யூனிட்டுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா இது நம்ம சொல்லும்போது கொஞ்சம் ஈஸியாக போயிடும் ஓவரால் உங்களுக்கு கிடச்சிடும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் என்ன ஏதுங்கிறது தெரியாது அதுக்காக இந்த வீடியோ பதிவு அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்க இதில் ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் ஓகேவா அதாவது பாலிட்டின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுலேருந்து டச் பண்ணுங்கள் ஓகேவா இல்லை சார் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் எந்த படத்தை நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது நேராக போங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து பார்த்திங்கன்னா சோசியல் புக்கு டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் வால்யூம் ஒன்று புக்கை டவுன்லோட் பண்ணுங்கள் அந்த வால்யூம் தொகுதி ஒன்றுன்னு சொல்லுவாங்க அந்த புக்கை டவுன்லோட் பண்ணிவிட்டு மத்திய அரசு மாநில அரசு இந்திய அரசியல் அமைப்புன்னு மூணு பாடம் இருக்கும் அந்த மூணு பாடம் நல்லா தரவாக முடிங்க அடுத்தடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி எடுங்க லெவன்த்து ஹிஸ்ட்ரி எடுங்க டுவெல்த்து ஹிஸ்ட்ரி எடுங்க இல்லை டுவெல்த்து ஹிஸ்டரி எடுங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு லெசன் ஓகே டுவெல்த்து ஹிஸ்டிரில் ஃபஸ்ட் அஞ்சு லெசன் நல்லா தரமாக முடியுங்க அதுக்கப்புறம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி எடுங்க லெவன்த்து ஹிஸ்ட்ரி எடுத்துட்டு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு டாபிக் மட்டும் முடிங்க என்ன டாப்பிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள் மராத்தியர்கள் டெல்லி சுல்தான்கள் அதுக்கப்புறம் சிந்து சமோலி நாகரிகம் ஸோ அந்த குறிப்பிட்ட ஒரு அஞ்சு டாப்பிக் மட்டும் நல்லா தரவாக முடிச்சிடுங்க இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கடிச்சிவிடும் அதுக்கப்புறம் நீங்கள் யார்கிட்டையும் கேட்கவே மாட்டிங்க ஸோ இதை நீங்கள் முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முடித்த மாதிரி மீது எல்லாம் எல்லாமே நீங்கள் போகிறப்ப எது நீங்கள் ஜாகிரபி என்ன படிக்கலாம் எக்கனாமிக்ஸ் என்ன படிக்கலாம்னு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிடும் ஸோ அதை நீங்கள் யாருக்கிட்டே கேட்கணும்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிரச்சினை நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதில் யூனிட் நம்பர் எட்டு ஒன்பது பத்து இந்த மூணு யூனிட் எப்படி கவர் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ எங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலோடு சந்திக்கலாம் இது இதுக்கு ஷோடன்னு உங்களுக்கு இஷ்டம் தேங்க்யூ